ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவலம். நானும் இன்றைக்கி நாம் மரவள்ளி கிழங்கு கட்லட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து அதுக்கு மேலே இருக்கிற தோலை ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் நீக்கினதும் அதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் காஞ்சதும் அது கூட உப்பு சேர்த்து நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லா மரவள்ளி கிழங்கும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இது 10-15 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நம்ம சேர்க்கும் போது இருந்த கலரும் வெந்த பிறகு இருக்கிற கலரும் நல்லாவே மாறி இருக்கும். அதை வச்சு வெந்தது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்த மரவள்ளி கிழங்கை எல்லாம் துருவி எடுத்துக்கலாம். துருவின மரவள்ளி கிழங்கை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். இதை எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற பேட்டர் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஷேப் பண்ணி வச்சதை அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக அதை பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஒரு கடாயில் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லட் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் நாம் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம மரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. இது கூட நாம் ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.